மக்களே, பிஹெச் பற்றி படிச்சுட்டு பிஹெச் கணக்குகள் போட்டுருந்தோம். நம்ம புத்தகத்தில் இன்னும் ஒரு மூன்று கணக்குகள் போடுறாங்க. இதெல்லாம் அந்த கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று வந்து 10^-8 H2SO4 பிஹெச் என்ன கேட்குறாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன சொன்னோம், 10^-6 விட குறைவாக அமிலத்தின் செறிவு இருந்தால், 10^-6 விட கம்மியாக இருந்தோம்னா H+ செறிவு வேணும்னா என்ன சொல்கிறாங்கன்னு, அமிலத்திலிருந்து வர்ற H+ அது கரைந்து இருக்கிற நீரில் இருக்கிற H+ ரெண்டுடைய செறிவையும் கூட்டினால்தான் H+ செறிவுன்னு சொல்லணும். ஸோ இப்போ முதல்ல நம்ம அந்த அடிப்படையில் HCl வந்து பிரிகை அடைந்து ஒரு H+ கொடுக்கும். ஆனால் H2SO4 பிரிகை அடைந்து எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2H+ கொடுக்கும். 2H+ அண்ட் SO4 2-. இது வந்து 10^-8 என்றால் இப்பாக இது ஒரு மூலக்கூறு 2H+ கொடுக்கும். அப்போ 10^-8 போது இது ஒன்று வந்து 10^-8 போது இது சமமாக ரெண்டு போது H+ செறிவு இது எவ்வளோ அப்படின்னா 2×10^-8 வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது ஒரு 10^-8 10^-6 விட குறையும். அப்போ நம்ம இந்த அமிலத்தில் H+ செறிவு வேண்டும் என்றால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அமிலத்திலிருந்து வர்ற H+ செறிவு ஆஸ் வெல் அஸ் என்ன பண்ணணும், நம்ம நீரிலிருந்து வர H+ செறிவு ரெண்டையும் கூட்டினால்தான் சரியான மதிப்பு H+. இப்போ அமிலத்திலிருந்து எவ்வளோ H+ வந்திருக்கு பார்த்தோம்னா 2×10^-8. தண்ணீரில் எதுவுமே எவ்வளோ H+ இருக்குது, தண்ணீரில் H+னாவே 1×10^-7. இதை ரெண்டையும் கூட்டணும். இதில் கூட்டணும்னு சொல்ல வேண்டியது இல்லை, 2×10^-8. இதையும் நம்ம 10^-8 கொண்டு வரணும்னு என்ன பண்ணலாம், 10×10^-8 வந்துருச்சு. ஸோ 10^-8 இது நம்ம 2×10 இவ்வளோ வந்துச்சு, 12×10^-8 இதையே நம்ம என்ன வச்சுக்கலாம், 1.2×10^-7 வச்சுக்கலாம். வழக்கம் போல் பிஹெச் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஃபார்முலா தெரியுவேன், என்ன பிஹெச் ஃபார்முலா இதுக்கப்புறம் நீங்களே கொடுக்கணும். என்ன பிஹெச் ஃபார்முலா பார்த்தோம்னா pH = -log H+ -log H+ எவ்வளோ இருக்குது, 1.2×10^-7. ஸோ இதை வழக்கம் போல் அப்படியே முன்னாடி கொண்டு வந்து 7 − log 1.2. ஸோ இது இதுக்கப்புறம் போடலாம், நமக்கு என்ன 7.0001.2×log 0.03 சம்திங் வரும், இதை பேசிங்கன்னா 6. அப்படின்னு ஒன்று முடியும். ஸோ இது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருப்பாங்க லாக் 1.2 கிடைக்கும். இந்த முறை தான் அந்த கடலும் போது 2H+ வரதுனால இதில் இருந்து 2 H+ தண்ணீருடைய செய்ய கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு கரைசல் முறை pH கொண்டு தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கரைசலுடைய pH 5.4 H+ என்ன மோர் பண்ணமாயிட்டு கொடுத்தா H+ செறிவு கொடுத்து pH-னா -log H+. இப்போ pH கொடுத்து H+ என்னங்க போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா கேள்விப்பட்டோமே, என்ன ஃபார்முலா, H+ செறிவு = anti-log pH anti-log − pH-ன்னு சொல்லணும். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த 5.4 போடுறோம் நம்ம. இதுக்கு ஆன்டிலாக் எப்படி சார் −5 இந்த மெத்தடில் மேக்ஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இந்த பக்கம் −1 சேர்க்குறோம், ஆப்போசிட் சைடில் +1 சேர்க்குறோம். ரெண்டு பக்கம் −1 +1 சேர்க்கும்போது மாற்றம். ஸோ இந்த பக்கம் −1 சேர்த்தீங்கன்னா −5 −1 −6 அந்த பார்6 போட்டுக்கலாம். இந்த பக்கம் +1 இருந்து −4 +1 −4 0.6. ஸோ இந்த மாதிரி மைனஸ் இருக்கிறது ஆன்டிலாக் மாற்றும் பொழுது இந்த பக்கம் −1 இந்த பக்கம் +1 அப்போ பார் 6 வந்துச்சு. இப்போ ஆன்டிலாக் இருக்கும்போது பார் 6 போது என்ன பண்ணுவீங்க, 10^-ல கொண்டு போயிருக்கு.
இதை 10^1 பண்ணிங்கன்னா 3.1 வரலாம். ஸோ இது ஒரு எளிமையான கணக்கு, இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருக்கிறத மைனஸ் லா ஆன்டி லாக் எடுக்கும்போது இந்த பக்கம் மைனஸ் ஒன் இந்த பக்கம் ப்ளஸ் ஒன் வந்துடும். இது அப்படியே 10^1 போயிடுங்க. இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கிற ஒரே ஒரு டிஜிட் தாண்டி இப்படி வச்சுக்கலாம், இதுதான் ஹெச் ப்ளஸ் சரி கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு கணக்கு போகலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கிட்ட இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்குறோம். 50 மில்லி ஹெச்சிஎல் எடுக்கிறேன், இதனுடைய செறிவு 0.2 mm எடுத்து அது கூட எண்ணெயை வச்சு கொடுத்த எவ்வளோ சென்டிமீட்டர்னா அதே 50 மில்லி, ஆனால் அதனுடைய செறிவு 0.1 mm. இதில் பாருங்கள் இந்த ரெண்டனே நான் கலந்துல. ஸோ இது ஹெச்சிஎல் இருக்குது, எண்ணெயை வச்சு கொடுத்தீங்க, ஊற்றுன பின்னாடி அந்த கரைசல்லாம் அதனுடைய pH என்ன அப்படிங்கிறாங்க. pH கண்டுபிடிக்கிறோம், ஹெச் ப்ளஸ் வேணும். எப்படி சார் ஹெச் ப்ளஸ் கண்டுபிடிக்கும்? இது மட்டும் தான் ஹெச் ப்ளஸ் கண்டுபிடிக்கலாம், இது மட்டும் தான் கூட ஓஹெச்ல இருந்து ஹெச் ப்ளஸ் கண்டுபிடிக்கும். ரெண்டையும் காரணத்துனா அப்புறம் என்ன பண்ணோம்னா, முதல்ல இதனுடைய பாருங்க 50 மில்லி 0.2 இதுவும் சமமாக இல்லை வேற போகிறோம். அப்புறம் என்ன பண்ணோம்னா, முதல்ல இந்த கரைசலில் எத்தனை மோல் ஹெச்சிஎல் இருக்குன்னு பார்க்கணும், இந்த கரைசலில் எத்தனை மோல் எண்ணெயோ ஹெச்சிஎல் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதில் சமமாக இருந்திருந்தால் நடுநிலை இல்லை, இது செறிவு அதிகம் இது செறிவு கம்மி. அப்போ செறிவு கம்மின் போது இதை இதில் ஊற்றும்போது அமிலத்தன்மை இருக்கும், எவ்வளவோ அமிலம் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன்னா, முதல்ல ஹெச்சிஎல் எடுத்தனா ஹெச்சிஎல் உடைய மோல் எண்ணிக்கை கண்டுபிடிக்கும். இதெல்லாம் ஒரு 11வது வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்காங்க. மோல் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதனுடைய செறிவு எவ்வளவு 0.2, எத்தனை மில்லியில் இருக்குது 50 மில்லியில் இருக்குது. எப்பவுமே பர் லிட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 லிட்டர் இருக்கிறது என்ன 1000 மில்லி. ஸோ 1000 வகுக்கணும், அல்லது 10^-3 போகுது. ஸோ 50 மில்லியில் இருக்க ஹெச்சிஎல் மோல் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொன்னால், இதை பிறந்தீங்கன்னா 10×10^-3 சொல்லாமா, 10×10^-3 மோல் மோல் எண்ணிக்கை. இது மோலாரிட்டி, நம்ம மோல் எண்ணிக்கை கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி எண்ணெய் மோகச்சி மோல் எண்ணிக்கை அப்படின் போது அது எவ்வளோ இருக்குது 0.1 mm. இது செறிவு, இது கன அளவு. கன அளவு மில்லியில் இருந்து லிட்டருக்கு மாற்றுறதுக்காக 1000 வகுக்கிறோம், 10^3 வகுக்கிறோம், அல்லது 10^-3 பிரிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 1 L அப்படி வரும்போது 5×10^-3. இது பாருங்கள், இது அதிகம் இது கம்மி, ரெண்டையும் கலந்தீங்கன்னா 10×10^-3 நடுநிலை. ஆனால் இது அதிகம் இது கம்மின் போது இதில் இதை கொண்டு போய் இதில் கொடுத்துருங்கன்னா இந்த 5 இதில் இருக்க 5 நடுநிலை பார்க்கணும், மிச்சம் அவங்க எவ்வளோ இருக்க 5 இருக்குது. ஸோ அப்போது நம்ம இந்த ரெண்டையும் கலக்கும் போது ஹெச்சிஎல் எஞ்சி இருக்கும். எவ்வளோ எஞ்சி இருக்குது கேட்டோம்னா, ஹெச்சிஎல்லுடைய மோல் எண்ணிக்கை தான் பார்க்கணும், அதாவது ஹெச்சிஎல்லுடைய மோல் எண்ணிக்கை. ஸோ இதில் 10×5 போச்சு, இது 10^-3 இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும் ஹெச்சிஎல்லின் மோல் எண்ணிக்கை? 5×10^-3 மோல் இருக்கும், மறந்துடாது. ஸோ இதில் 10 mol 5 mol இதில் லிட்டரில் சொல்லுவோம். அப்போ இதில் கலந்தால் 5 காணாமல் போயிடுச்சு, மிச்சம் 5 இருக்குது. இது எவ்வளோவில் அப்படின்னு கேட்டோம்னா 100 மில்லியில் மறந்துடாது. ஏன்னா இது 50 மில்லி இது 50 மில்லி, 100 மில்லியில் ஹெச்சிஎல் எவ்வளோ? ஹெச்சிஎல் வந்து என்ன பண்ணுற ஹெச் ப்ளஸ். அப்போ நம்ம ஹெச் ப்ளஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சொல்ல பாருங்கள், 100 மில்லியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா 5×10^-3. 1 லிட்டரில் அதுதான் சரி. ஸோ 1 லிட்டர்னா எத்தனை மில்லி? 1000 மில்லியில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவோம் நம்ம, 1000/100×5×10^-3. உங்களுக்கு தெரியும் இது 10^3 இது 10^-3. அப்போ இது என்ன வருதுன்னா 5/100 என்ன பண்ணலாம், 10^-2. ஸோ எதனுடைய எதனுடைய மோலாரிட்டி அப்படின்னு ஹெச்சிஎல்லுடைய மோலாரிட்டி செறிவு வந்துச்சு. ஹெச்சிஎல் முற்றிலும் பிரிப்பாருங்க 10^-2 நம்ம எதையே கிடக்கும். ஹெச்சிஎல் முற்றிலும் பிரிக்கை அடைந்தால் என்ன வரும், ஹெச் ப்ளஸ். ஸோ இது 1 தான் 1. அப்போ இது 5.5×10^-2, இதுவும் 5×10^-2. ஸோ டைரெக்டாக நம்ம pH போக வேண்டியது
அப்பொழுது திரும்ப பழைய கதையில் என்ன சொல்கிறோம், pH equal to minus log H plus. H plus திரும்பி எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 5 into 10 மைனஸ் 2 முன்னாடி கொண்டு லாக் 5. லாக் 5 உங்களுக்கு நார்மலாக கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா 2.00 இதை போட்டால் லாக் 5 வந்து 0.6990 இப்போ கழிச்சோம்னா 1 0 3 2. அப்போ என்னுடைய பிஹெச் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 2.3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இது இந்த மாதிரி ரெண்டு கலந்தா அப்படின்னு கண்டுபிடிக்கும். மெயின் சொல்லிருப்பாங்க 50 மில்லி 0.2 எம், 50 மில்லி 0.1 எம் எனக்கு சமமாக இல்லை. அப்போ நம்ம இதில் எத்தனை மோல், இதில் எத்தனை மோல் பார்க்கலாம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் கலந்தால் எவ்வளோ மிச்சம் இருக்கும். மிச்சம் இதில் ரெண்டையும் கலந்து HCl மிச்சம் இருக்க எவ்வளோ இருக்கும். இதை 100 மில்லியிலிருந்து நம்ம 1 லிட்டருக்கு மாற்றினா தான் செறிவு. இந்த செறிவு ஈக்குவல் டு H+. H+ செறிவு தெரிஞ்ச உடனே pH கணக்கு. ஸோ இதுதான் pH அடிப்படையில் அமைந்த கணக்கீடுகள். ஸோ இதுவரை pH அப்படிங்கிற பகுதியை பற்றி படிச்சு முடிச்சு.